யாதும் ஊரே யாவரும் கேளர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் இப்போ எதிர்கட்சி தலைவருமாக இருக்க எடப்பாடி பழனிசாமி ஐயாவை இப்போ பாஜக மாநில தலைவர், அதாவது தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவராக பார்த்தீங்கன்னா இப்போ பதவியேற்றுள்ள அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நேரில் சென்று பார்த்துருக்காங்க. அதற்கான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம வரல ஆயிட்டுருக்கு. தமிழக பிஜேபி கட்சி தலைவராக இப்போ யார் பதவியேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் பதவியேற்றிருக்காரு. கடந்த வாரம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பிஜேபி கட்சி தலைவராக பதவியேற்பதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரை பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், பெருந்துறை, ஈரோடு, சங்ககிரி, சேலம், கரூர், திருச்சி, விழுப்புரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் சென்னை வழியாக பார்த்தீங்கன்னா சாலை பயணம் வந்து மேற்கொண்டார். அப்படி சாலை வழியாக பயணித்து பிஜேபி கட்சி மாநில தலைவராக பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றாருங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். பல பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தார். தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், கட்சி ராஜா போன்றோர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் இன்னைக்கு அஇஅதிமுக கட்சியின் முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எதிர்கட்சி தலைவராகவும் உள்ள எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சந்தித்து பூங்கொத்தை ஒன்றை வழங்கியுள்ளார் தமிழக பிஜேபி கட்சி மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் சேலத்தில் ஜலகண்டாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு காய்கறி அடங்கிய தொகுப்பை வழங்கினார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மதுசூதன் அவர்களை சந்திக்க சென்றார் மருத்துவமனைக்கு. அதை தொடர்ந்து இன்று தமிழக பிஜேபி மாநில கட்சி தலைவராக உள்ள அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவை சந்தித்துள்ளார். இது போன்ற நியூஸுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாதும் ஊரே யாவரும் கேளு யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஓகே பாய்ங்க, மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்ங்க.